குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அழகு ஆறு உடல் நலமும் சுகாதாரமும் பாடத்தில் நுண்ணுயிரிகள் ஒரு அறிமுகம் பகுதியை பார்க்க போகிறோம். இந்த நுண்ணுயிரிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நுண்ணுயிரிகள் என்பது வெறும் கண்களால் பார்க்க முடியாத, நுண்ணோக்கினால் மட்டுமே பார்க்கக்கூடிய, மிகச்சிறிய அளவுள்ள, மைக்ரான் அழகால் அளவிடப்படுகின்ற மிகச்சிறிய உயிரின தொகுதி தான் நுண்ணுயிரிகள் என்பது. இந்த நுண்ணுயிரிகளானது மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஓகே, பாடத்துக்குள்ளே போகலாம். தன் சுத்தத்தை அலட்சியம் செய்யும் பொழுது நோய்வாய்ப்படும் ஆபத்து அதிகரிக்கிறது. இப்போது தன் சுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுத்தம் செய்யப்பாடு எதுனா தன் சுத்தம் மட்டும்தான். இந்த தன் சுத்தத்தை நம்ம வந்து தவிர்க்க பொழுது அல்லது சரியான முறையில் செய்யாத பொழுது அந்த மனிதர்களுக்கும் அந்த மனிதர்களோடு சார்ந்து வாழ்கிறவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. ஓகே, தன் சுத்தத்தை அலட்சியம் செய்யும் பொழுது நோய்வாய்ப்படும் ஆபத்து அதிகரிக்கிறது. தன் சுத்தத்தை அலட்சியப்படுத்தும் பொழுது நுண்ணுயிரிகளால் ஏற்படும் சில நோய்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, சீதபேதி, பற்சொத்தை, சேற்றுப்புண், பொழுகு ஆகியவை நுண்ணுயிர்களால் பாதிக்கப்படக்கூடிய நோய்களாக கருதப்படுகிறது. உங்களுடைய வெறும் கண்ணால் சில நுண்ணுயிர்களை பார்க்க இயலாது என்று நீங்கள் நம்புவீர்களா? ஆம், நுண்ணுயிர்களை நுண்ணோக்கின் உதவியின்றி பார்க்க முடியாது. நாம் ஏற்கனவே சொன்னோம், நுண்ணுயிர்கள் என்பது மிகச்சிறிய அளவுள்ள மைக்ரான் அழகால் அளவிடப்படுகின்ற ஒரு மிக சிறிய உயிரின தொகுதிக்கு பேர் தான் நுண்ணுயிர்கள் என்பது. இவற்றை நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியாது. நுண்ணோக்கின் உதவியினால் மட்டுமே தான் நம்ம அதனுடைய அளவை பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு நுண்ணோக்கின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, அந்த என்ன மாதிரியான நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகிய பல்வேறு விதமான வகையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் காணப்படுகின்றன. இவை அதிகமான நோய்களையும் ஏற்படுத்துகின்றன. ஓகே, நுண்ணுயிரிகளை நுண்ணோக்கின் உதவி இன்றி நம்மளால் பார்க்க முடியாது. பெரும்பாலான நுண்ணுயிரிகள் நான்கு முக்கிய பிரிவுகளாக உள்ளன. அவை பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சைகள் ஆகிய நான்கு விதமான நுண்ணுயிரிகளானது மனிதர்களுக்கும் சுற்றுப்புறத்திற்கும் மற்ற எல்லா விதமான உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி நோய் உண்டாக்குகின்ற ஒரு உயிரின தொகுதியாக இந்த நுண்ணுயிரிகள் காணப்படுகின்றன. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பாக்டீரியா. பாக்டீரியா என்பது மிகச்சிறிய ப்ரோகாரியோட்டிக் நுண்ணுயிர்கள் ஆகும். இப்போது ப்ரோகாரியோட்டிக் நுண்ணுயிர்கள் என்ன சொல்லி பார்த்தோம்னா, ப்ரோகாரியோட்டிக் அந்த வார்த்தையில் நம்ம ரெண்டை பிரிக்கலாம். ப்ரோ, ரெண்டாவது கேரியோன். ப்ரோ என்றால் முதன்மையான, கேரியோன் என்ற உட்கரு. அதாவது முதன் முதலாக உட்கருவை பெற்றுள்ள அந்த உயிரின தொகுதிக்கு, அதாவது முதன் முதலாக பூமியில் தோன்றிய உட்கருவை பெற்றுள்ள அந்த உயிரினங்களுக்கு புரோட்டோசோவான், ப்ரோகாரியோட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ப்ரோகாரியோட்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவில் உட்கருவானது தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை. இது எப்படி நம்ம எதனால் நம்ம ப்ரோகாரியோட் சொல்கிறோன்னா, தெளிவான உட்கருவும் தெளிவான செல் நுறுப்புகளும் இல்லாத காரணத்தினால தான் நம்ம இதை ப்ரோகாரியோட்டுகள் என்று நம்ம சொல்கிறோம். அதுவே தெளிவான உட்கருவும் தெளிவான செல் நுறுப்புகளையும் பெற்றுள்ள செல்களாக இருந்துச்சுன்னா அது யூகாரியோட்டிக் செல் வகுப்பில் நம்ம வச்சிடுவோம். ஓகே, பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய ப்ரோகாரியோட்டிக் நுண்ணுயிர்கள் ஆகும். பாக்டீரியா செல்லில் உட்கரு கிடையாது. இவை பொதுவாக செல் செவ்வுகள் அற்ற நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்கின்றன. ஒன்று, பாக்டீரியா நுண்ணுயிர்களாக ஒட்டுண்ணிகளாகவோ அல்லது தன்னிச்சையான நுண்ணுயிர்களாகவோ காணப்படுகின்றன. இப்போ பாக்டீரியாவானது பொதுவாக ஒட்டுண்ணிகளாகத்தான் அதிகமாக வாழ்கின்றன. அதில் தன்னிச்சையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த பாக்டீரியாக்கள் அதிகமான அளவு எல்லா விதமான உயிரினங்களிலும் உடலிலும் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து அந்த உயிரினங்களுக்கு பலவிதமான நோய்களை உண்டாக்குகின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னிச்சையாக வாழ்ந்தும் இவைகள் பல நோய்களை மனிதர்களுக்கும் மற்ற நுண்ணுயிர் எல்லா விதமான உயிரினங்களுக்கும் நோய்களை ஏற்படுத்துகிறது. அடுத்தது, அவை திசுக்களை ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டவை. அதாவது நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய திசுக்கள், தசை செல்கள் மற்ற எல்லா விதமான செல்களுக்கும் திசுக்களையும் ஊடுருவி சென்று அங்கே அதிகப்படியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த பாக்டீரியாவுக்கு உண்டு. ஓகே, அடுத்தது, அவை சீல் அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்யும். இந்த பாக்டீரியாவானது அதிகமான அளவு நோய் தாக்கப்பட்ட பகுதியில் இதனுடைய தொற்று ஏற்பட்டு சீல் பிடிக்கும் அல்லது அதிகமான பாதிப்புகளை இந்த நோய் பாக்டீரியமானது ஏற்படுத்துகின்றன. இந்த நுண்ணோக்கியின் உதவியினால் நுண்ணுயிர்களின் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். நாம் அந்த எந்த மாதிரியான நுண்ணுயிர்கள், அது பாக்டீரியாவா வைரஸா, அந்த பாக்டீரியாவுடைய அமைப்பு பல்வேறு விதமான நான்கு விதமான வகைகளில் பாக்டீரியாக்கள் இருக்குது, அது எந்த விதமான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நுண்ணோக்கின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு சில பாக்டீரிய நோய்கள் நம்முடைய இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன விதமான நோய்கள் பாக்டீரியாவினால் உண்டாகின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காலரா அல்லது வயிற்றுப்போக்கு.
இந்த கலரா மற்றும் வயிற்றுப்பு அல்லது வயிற்றுப்புக்கு என்று சொல்லக்கூடிய நோயானது எப்படி வந்து நமக்கு பரவுகின்றன பார்த்தோன்னா, அசுத்தமான நீர், அசுத்தமான நீர் அதாவது சுத்தமில்லாத தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதில் கிருமிகள் தொற்று இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வயிற்றுப்போக்கு மற்றும் கலரா போன்ற நோயானது ஏற்படுகின்றன. அடுத்தது நிமோனியா காய்ச்சல். இந்த நிமோனியா காய்ச்சல் எப்படி வந்து பரவுதுன்னா, இருமல் மற்றும் தும்மலின் பொழுது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசிப்பதன் மூலமாக, அதாவது ஏற்கனவே காய்ச்சல் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் இருமும் பொழுதும் தும்பும் பொழுதும் அவர்கள் உடலிலிருந்து வெளியேறுகின்ற காற்று தேவைகளில் இருக்கக்கூடிய கிருமிகளானது காற்றில் கலந்து, அந்த காற்றில் கலந்திருக்கக்கூடிய அந்த காற்று கிருமிகளோடு இருக்கக்கூடிய காற்றை மற்றவர்கள் சுவாசிக்கப்படும் பொழுது அவர்களுக்கும் இந்த நோயானது ஏற்படுகின்றன. அடுத்தது டெட்டானஸ் மற்றும் கக்குவான். இந்த டெட்டானஸ் மற்றும் கக்குவான் ஆகியவை பாக்டீரியாங்களின் தாக்கங்கள் தாக்கப்பட்ட காயங்களினால் ஏற்படுகின்றன. டெட்டனஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய காயங்கள் கீழே விழுகிறோம் அல்லது ஏதோ ஒரு கொப்பனை ஏற்படுதுன்னா அது அப்படியே புறையோடி போயிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பாதிக்கப்பட்ட அந்த தசை பகுதிகளில் சீல் பிடிச்சி அதற்கு அதிக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள் மூலமாக இவை பரவுகின்றன. அடுத்தது காசநோய். நம்ம பார்க்கக்கூடிய நோய்களிலேயே மிக அதிகமான தீவிரமான ஒரு நோய் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பார்த்தோம்னா மூலமாக ஏற்படுவது காசநோய் தான். இது எப்படி பரவுது சொல்லி பார்த்தோம்னா, இருமல் மற்றும் தும்மலின் பொழுது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். இந்த பாக்டீரியாவின் மூலமாக பரவக்கூடிய நோய்களே மிகவும் கொடூரமான ஒரு நோய் எதுன்னு சொல்லோம்னா காசநோய் சொல்லலாம். ஏன்னா காசநோய் தோய் தாக்கப்பட்ட மனிதர்கள் இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் கைக்குட்டைகளை பயன்படுத்தி மழையை மூடிக்கொள்வது மிகச்சிறந்தது. அப்படி இல்லைன்னா அந்த நோய் தாக்கப்பட்ட மனிதர்கள் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிப்பதன் மூலமாகவும், அந்த மனிதர்களோடு சற்று தொடர்பு இல்லாமல் இருப்பதனாலையும் மற்றவர்களுக்கு எளிதில் பரவாமல் இருக்கும். ஏன்னா அந்த காசநோய் தாக்கப்பட்ட மனிதர்கள் இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் வெளியிடுகின்ற நீர்த்தி விலைகள் காற்றில் கலந்து, அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் காற்றில் கலந்து வெகு நேரம் இருக்குன்னா வளிமண்டலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், அவற்றை சுவாசிக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கும் இந்த நோயானது ஏற்படுகிறது. அடுத்தது டைஃபாய்டு காய்ச்சல். இது அசுத்தமான உணவு மற்றும் அல்லது நீரின் மூலமாக இந்த டைஃபாய்டானது ஏற்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைரஸ்கள். நம்ம இவ்வளோ நம்ம பார்த்தது பாக்டீரியாவை பற்றி, நம்ம அடுத்து பார்க்க போகிறது வைரஸ்கள். இந்த வைரஸ்கள் தான் எளிதில் அதிகப்படியான நோய்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரிகளாக இந்த வைரஸ்கள் காணப்படுகின்றன. இது மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பல்வேறு விதமான துன்பங்களை நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தொற்றுடைய ஒரு கிருமியாக இந்த வைரஸ்கள் பார்க்கப்படுகிறது. இந்த வைரஸ் என்பது ஒரு செல்லற்ற உயிரி ஆகும். இவை ஒவ்வொரு உயிரினங்களின் செல்களில் புகுந்து பெருக செய்கின்றன. இப்போ வைரஸ் அப்படின்னாவே அதனுடைய கிரேக்க வார்த்தையில் நஞ்சு என்று பொருள். புரியுதா? நஞ்சு என்றால் வைரஸ். ஓகே, உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் நோய்னா என்ன? நோய் என்பது உடலில் நோயுக்கிகளின் செயல்பாட்டால் ஏற்படும் அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளின் வெளிப்பாட்டில் ஏற்படும் தொகுப்பு. முரண்பாடு அல்லது கோளாறு உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை, அதாவது சாதாரணமான நிலையில் நம்ம உடலானது எந்த ஒரு ரெஸ்ட்லெஸ், அதாவது நம்முடைய உடலானது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நோய் தாக்கப்பட்ட பின்னாடி உடலானது நம்ம இயல்பான நிலையை விட்டு ஒரு இயல்பற்ற தன்மையில் நம் உடலானது இருப்பதை நம்ம வந்து உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நோய் என்பது. ஓகே, அடுத்தது வைரஸினுடைய அந்த அமைப்புகள் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் போன்ற எல்லா உயிரினங்களையும் வைரஸ் பாதிக்கக்கூடியவை. இப்போது ஒரு சில தாவரங்கள் மற்றும் விலங்குகள், எல்லா விதமான தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் பாதிக்கும். அதோடு மட்டுமல்ல ஒரு சில நுண்ணுயிரிகளையும் இந்த வைரஸானது என்ன பண்ணுதுன்னா பாதிக்கின்றன. இந்த வைரஸானது செல்லுக்குள் நுழைந்து பெருக்கம் அடைகிறது. வைரஸ் செல்களை அழித்து பாதிப்படைய செய்து அல்லது மாற்றமடைய செய்து உங்களை நோய் வாய்ப்பட வைக்கின்றன. உங்களது வகுப்பில் நம்ம என்ன பண்ணலாம், வைரஸை பற்றி விவாதிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த வைரஸுடைய அமைப்பு நம்ம பார்க்குறோம். இந்த வைரஸானது ரெட்ரோ வைரஸ் வகையை சார்ந்த உருளை வடிவ அமைப்புடைய அந்த வைரஸ்கள். அதில் ஜீனோமிக் இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏ, அதுக்கடுத்து நியூக்ளியோ பிளாஸ்டிக் கேப்சைட்னு சொல்லக்கூடிய வைரஸை மூடியுள்ள உறைகள், அதுக்கடுத்து வைரல் லெகுமெண்ட் அதனுடைய மூடி போன்ற அமைப்பு, வைரஸ் உறை, அதுக்கப்புறம் நம்ம வைரஸ் மூடி உறையை சுற்றியுள்ள அந்த புரோட்டீன் புரத உறைகள் ஆகியவை எல்லாமே காணப்படுகின்றன. அடுத்தது வைரஸினால் உண்டாகின்ற நோய்கள் என்னென்ன அப்படிங்க உங்களுக்கு தெரியாமல் பார்க்கலாம். வைரஸினால் ஏற்படும் நோய்களை நமது உடலின் நோய் எதிர்ப்பு செயல்பட்டு அழிப்பதற்கு முன் அந்நோயின் அறிகுறிகளை வைத்து குணப்படுத்த முடியும். நுண்ணுயிரி கொள்கைகளால் வைரஸ் தாக்கத்தை அளிக்க முடியாது. ஓகே, அடுத்தது வைரஸ் என்பது உயிர் உள்ளதா அல்லது உயிரற்றதா அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக்கலாம். வைரஸ் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற ரெண்டு விதமான பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு நுண்ணுயிரி தான் வைரஸ் என்பது. ஓகே,
அடுத்த வகுப்புகளில் நம்ம நினைவில் கொள்க பகுதியை பார்க்கலாம் அடுத்த வகுப்பில். ஓகே, தேங்க்யூ.